திஸ் ஒன் என்னன்னா உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து தியரிஸ் ஆஃப் அக்யூபன்சர் படிச்சோம் இல்லையா? Can anybody tell me what are the theories of acupuncture? Theories of acupuncture, yin yang theory. Very good. Rang fu theory. Very good. Rang fu theory. Very good. Element theory. Very good. Five element theory. Ah, then one more. Then organ. Very good. Organ block theory. Organ block theory. உங்களுக்கு pending வச்சிருக்கேன்னு சொன்னேன். Even that is not that much. இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அட்வான்ஸ்ல பண்ணலாம். Even then I can prefer. No problem. ஜிங்வெல் எல்லாமே விரல் நுனியில இருக்கிற பாயிண்ட். லியோ கனெக்டிங், லியோ தியரி வந்து லியோ கனெக்டிங்கிறது இன் அண்ட் யாங் ரெண்டுமே வந்து மீட் பண்ற பிளேஸ் இல்லையா? என்ன சுரேஷ், கரெக்டா? எங்கேயோ ஒண்ணு ஓரத்துல எங்கேயோ நினைவு இருக்குங்கிறீங்களா? கொரோனாக்கு முன்னால கொரோனாக்கு பின்னால என்ன? சோ தட் ஒன் தட் ஒன் என்ன சொல்றது, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். இப்ப நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி, வாட் இன் ஆர்கன் எல்லாம் ராஜ உறுப்புகள், தே வில் பி இன் அ கமாண்டிங் பொசிஷன், தே வில் பி அஃபீஷியல்ஸ், அவங்களுடைய சபார்டினேட்ஸ் தான் இந்த யாங் ஆர்கன் எல்லாம், இவங்க சொல்ற வேலையை கட்டளைய செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தியரிஸ் ஒன்னு அப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா? எந்த தியரி எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரி வரக்கூடியது தான் இது. ஸோ அந்த மாதிரி இது ஆக்சுவலா நம்ம வந்து என்ன வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ, எந்த தியரியை கொடுத்தாலும் சரி, எந்த தியரி மூலமா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்க போறோமோ அதுக்கு ஒரு பண்ணக்கூடியதான் லாஸ், லாஸ் ஆஃப் அக்யூபன்சர். அந்த இது கொள்கைகள் தான், இதோடைய பிரின்சிபல்ஸ். நமக்கு வந்து தியரிங்கிறது ஒரு விதிக்கப்பட்ட ஒரு தத்துவம்னே சொல்லலாம். அது இப்படிதான் இருக்கும், இன்யாங்க தியரியா இப்படிதான் இருக்கும், ஆர்கன் தியாகுக்கெல்லாம் இப்படிதான் இருக்குங்கிறது அது விதி. இது வந்து அப்ளிகேஷன், நீங்க அது எப்படி எந்த இடத்துல உபயோகப்படுத்தணும் அந்த பாயிண்ட்ஸுங்களங்கிறதுக்கான விதிமுறைகள். அதனால தியரிக்கும் லாஸுக்கும் ரொம்ப சம்பந்தம். அது இப்ப வந்து நீங்க படிக்கும் போது அதுல ஒண்ணுமே ஒண்ணு சம்பந்தமே வராத மாதிரிதான் இருக்கும். பட் திஸ் லாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரீட்மெண்ட். தியரி வந்து உங்க நாலேஜுக்காக படிச்சுக்கிறீங்க, பேசிக்காக படிச்சுக்கிறீங்க. பட் லாஸ்ங்கிற பண்ணும்போது திஸ் லாஸ் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் இன் ட்ரீட்மெண்ட். அதுதான் இப்ப என்னென்ன லாஸ் இருக்குது, மதர் அண்ட் சன் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இது ரிவிஷன் கிளாஸ் தான். உங்களுக்கு அது வந்து இது வேற ஒரு லா போட்டிருந்தாங்க, பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு அது சேர்த்திருக்கேன். திஸ் லாஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிவிங் இன்டர்டிபெண்டன்ட் டைனமிசம் ஆஃப் தி பாடி. தி எனர்ஜி ஃப்ளோவுக்கு எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம், வாட் இஸ் தி டிசீஸ், disease is nothing but the stagnation or what is it, another one, தேங்கி நிக்கணும் இல்லனா என்ன பண்ணணும், flow இல்லாம போறோம் இல்லனா blood, அதே மாதிரி blood, blood தேங்கி இருக்கணும், blood வந்து flow இல்லாம இருக்கணும். இந்த ரெண்டு தான் energy of energy flow of blood, சீரியும் blood தான் நம்மளுடைய நோய்க்கான காரணங்கள். தேக்கமா இருக்கிறது, ஒரு flow இல்லாம இருக்கிறது, அப்பதான் pain வருது, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணக்கூடியதான் மதர் அண்ட் சன் லா, மிட்டே மிட் நைட் லா, எப் அண்ட் ஃப்ளோ லா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லா. ஸோ இந்த லா வந்து இப்போ ஐ திங்க் யூ வில் ரிமெம்பர் எகெயின் ஐ எம் டெல்லிங், மதர் சன் லா, மிட்டே மிட் நைட் லா, எப் அண்ட் ஃப்ளோ லா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இது மதர் அண்ட் சன் லாங்கிறது வந்து நம்ம தியரி படித்தோம் இல்லையா, வாட் இஸ் இட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் எலிமெண்ட் தியரியில படிச்சிருப்போம். வாட் இஸ் அ சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் சைக்கிள் சொல்லுங்க கோதண்ட ரமன் சார். அட்லீஸ்ட் ஃபோர் சைக்கிள் கூட சொல்லுங்க தியரிஸ் ஆஃப் அக்யூபன்சர்ல. ஃபோர் சைக்கிள்ஸ், அது ஜெனரேஷன் சைக்கிள், கிரியேட்டிவ் சைக்கிள். சொல்லுங்க கரெக்ட்டா மேடம், சொல்லுங்க ஃபைவ் சைக்கிள், ஃபோர் சைக்கிள் சொல்லுங்க. ஜெனரேஷன் சைக்கிள், இன்சுலேஷன் சைக்கிள், அப்புறம் ஆன்டி இது சைக்கிள், கோ சைக்கிள். அதான் கோ சைக்கிள் தான், அது கோ சைக்கிள். இப்ப எப்படி நான் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க, ஜெனரேட்டிங் அண்ட் கிரியேஷன் அண்ட் கிரியேஷன் சைக்கிள், செயின் சைக்கிள் எல்லாம் ஒண்ணுதான்.
எவ்ரிதிங் கண்ட்ரோலிங் சைக்கிள் ஹான் அப்புறம் அடுத்து நம்ம நீ வந்து பாத்து கண்ட்ரோலிங் சைக்கிள் கோ சைக்கிள் அதுல வந்து ஓவர் ஆக்டிங் சைக்கிள் வந்து இந்த கண்ட்ரோல் சைக்கிள்லயே வரும் ஓவர் ஆக்டிங் வந்து இல்லாம இன்சல்டிங் சைக்கிள்னு ஒரு நாலு சைக்கிள் இந்த சைக்கிளை வந்து நீங்க படிச்சிருக்கீங்க பட் மறந்துட்டீங்க திரும்ப போய் பாத்துட்டு வாங்க அடுத்த கிளாஸ்க்கு நான் கேட்பேன் பிகாஸ் அதுக்கு போயிட்டோம்னா அந்த தியரி போயிடணும் ஒரு நாள் என்ன சொல்றாங்க மரம் உரசி மரம் ஃபயராயி ஃபயருடைய சாம்பல் வந்து எர்த்தாயி எர்த் வந்து எர்த்ல இருந்து மெட்டல் உருவாகி அந்த மெட்டல் வந்து உருகி வாட்டர் ஆகுது அப்படின்னு நம்ம கான்செப்ட் படி பஞ்சபூதங்கள்ல இது ஆகாயம்னு வச்சுக்கோங்களேன் ஆகாயம்ங்கிறது மரம் நமக்கு அவங்க மரம் அவங்க வந்து மரம்னு போட்டாங்க சைனீஸ் ஆகாயத்துல இருந்து இப்ப நெருப்பே வந்ததுனாலும் அந்த நெருப்புல இருந்து உலகம் அது அது கூலான பிறகு உலகம் உண்டாகுது நம்மளுடைய எர்த் பூமி பூமியில அட்மாஸ்பியர் உண்டாது அட்மாஸ்பியர்ல இருந்து ஏர் மெட்டல்ங்கிறது நமக்கு ஏர் நமக்கு என்னது ஏர் அந்த ஏர் உண்டாயி ஏர்ல இருந்து என்ன வரும் காத்து இது காத்துல இருந்து தண்ணி வரும் எகைன் தண்ணியில இருந்து மரம் உண்டாகுது திஸ் இஸ் த சைக்கிள் கிரியேஷன் சைக்கிள் ஒரு பிறப்பு பிறப்பு வளர்ப்பு அந்த இறப்பு வரைக்கும் எது வந்து இந்த வாட்டர் பாயிண்ட் வந்து இறப்பு வுட் பாயிண்ட் வந்து மரம் பாயிண்ட் வந்து பிறப்பு இந்த அஞ்சு சைக்கிளும் அஞ்சு எலிமெண்ட்டும் இதுதான் உருவாகி நிக்குது இந்த சைக்கிள்ல மதர் அண்ட் சன்லாம் எப்படி மதர் அண்ட் சன்லான்னு பார்க்கலாம் இப்ப நான் என்ன நம்ம என்ன சொன்னோம் நம்ம தத்துவத்தை விட்டுடுங்க இப்ப நம்ம பஞ்சபூதத்தை விட்டுட்டு இவங்க உட் எலிமெண்டவே பார்ப்போம் உட் எலிமெண்ட் இருக்கு அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சோ மெனி ரீசன்ஸ் மரம் வந்து நெருப்பை உண்டாக்குது இப்போ உதாரணமா ஒரு மரத்துடைய இயல்பு என்னன்னா ஒரு வளரக்கூடிய தன்மை வளைஞ்சு நெளிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை அது எங்க இருந்தாலும் ஒரு முப்பது அது அப்படி பண்ணாம சப்ரஸ் பண்ணீங்கன்னா மரம் வளராது அதனோட ஒரிஜினாலிட்டியா அதோட என்ன பண்ணும் போய் மரத்துல மரத்தை போய் காத்த போய் தேடி போகும் வெளிச்சத்தை போய் தேடும் கீழே வந்து தண்ணியை தேடிட்டு போகும் வேர்ல இதோட இயல்பு அப்படிதான் இருக்கும் நீங்க வேர் போற இடத்துல ரெண்டு வெட்டு வெட்டி காங்கிரீட்டை போட்டீங்கன்னா வளருமா வளராது மேல அதே மாதிரி ஊரைய போட்டு விட்டீங்கன்னா வளருமா வளராது அந்த ஒரிஜினாலிட்டி இல்லாம இருக்க சப்ரஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கோபம் வரும் என்ன வரும் இந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் ஃபாதர் இஸ் தி சைல்ட் ஆஃப் மேன் சாரி சைல்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி மேன் இப்ப சைல்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன்ங்கிறது என்ன அந்த குழந்தையோட தன்மை வந்து இயற்கையா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வரைக்கும் எட்டு வருஷம் வரைக்குமே வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க பூரா வந்து இயல்பா இருக்கும் நேச்சரோட அட்டாச் ஆயிருக்கும் அந்த அட்டாச் ஆகிருக்கும் போது வளரக்கூடிய அந்த தன்மைகளை நீங்க வந்து அதோட ஒரிஜினாலிட்டியை நீங்க விட்டுட்டு வளர வைக்கிறது இல்லை நம்மள மாதிரியே இமிட்டேட் பண்ண சொல்றோம் அப்படியெல்லாம் பண்ணும்போது சில இது அதுங்களுக்கு பிடிக்காதப்ப கோபம் வரும் இது இயல்பு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இயல்பு இந்த கோபம்ங்கிறது வந்து நமக்கு வந்து அது சப்ரஸ் ஆகிறதோ இல்லாட்டி கொஞ்சம் தூரம் போயிடுறீங்க ஐயோ நான் போகல அது கட்டிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்ப கேக்குதா இல்ல மேடம் இந்த மரம் வந்து வளர்ந்து அந்த ஃபயர் உண்டாக்குது அந்த ஃபயர் அது அந்த கோபம் தான் உங்களுக்கு கோபம்ங்கறப்பவே ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ரைஸ் தி ஃபயர் அந்த ஃபயர் உண்டாகுது அந்த ஃபயருக்கு இப்ப யாரோடைய இந்த ஃபயரோட அம்மா யாரு வுட் அதாவது மரம் அப்ப இந்த இந்த வுட் இந்த ஃபயர் நெருப்பு உண்டாயிருது இந்த நெருப்புக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது சாம்பல் ஆகணும் இல்லையா சாம்பல் ஆகிதானே அம்மா இது எர்த்து உண்டாகுது ஆஷ் ஆகி இறுகி போயிடுது ஸோ அப்ப யாரு எர்த்தோட அம்மா யாரு ஃபயர் ஃபயர் அப்ப அந்த எர்த்து வந்து எதை கிரியேட் பண்ணுது மெட்டலை கிரியேட் பண்ணுது ஆறு ஏரை கிரியேட் பண்ணுது நம்ம இதுபடி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி ஏர் கிரியேட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே பண்ணாலும் ஹூ இஸ் தி மதர் ஆஃப் ஐ மீன் மதர் ஆஃப் மெட்டல் அண்ட் எர்த் கிரியேட்ஸ் த வாட்டர் எர்த் கிரியேட்ஸ் த வாட்டர் த வாட்டர் அகைன் வாட்டருக்கு வந்து மெட்டல் தான் அம்மா
புரியுதா உங்களுக்கு இது இப்போ அந்த சைக்கிள் புட் இஸ் த மதர் ஆஃப் ஃபயர் முகமத் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் எஸ் மேம் எஸ் மேம் ஓகே ஓகே ஃபயர் இஸ் த மதர் ஆஃப் எர்த் earth is the mother of metal metal is the mother of water again inda enna pannu winter season la already I have season water. explain panniruken winter la enga paathal paniya irukum no life e irukadu appadiye konjam konjama adu spring a maarumbodhu marama marathukku varanumna idukulla irukra vedai ella moodi irukra vedai ella spring season la appadiye mulaikka aarambichirum who is the mother of wood now water இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்கு மதர் போயிடலாம் ஏன்னா இதுல அனாவசியமா அங்க நிக்க வேண்டாம் நமக்கு இதுதான் இது மதர் சன் லாங்கிறது இதுதான் இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா என்ன மதர் அண்ட் சன் லா மதர் அண்ட் சன் லாங்கிறப்ப இப்ப நீங்க அம்மாவை வந்து எப்பவுமே அம்மா வில் பி நரிஷிங் த சைல்டு குழந்தைக்கு வேணுங்கிறத ஊட்டச்சத்தா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி பிசிக்கலி மென்டலி வாட் எவர் இது ஷி வில் பி ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் தட் இஸ் வை ஷீ இஸ் மதர் இஸ்ன்ட் இட் அப்ப அந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து பையன் கொஞ்சம் வீக்கா ஆனா இமீடியட்டா ஷி வில் வில் பி தேர் டு ஹெல்ப் ஹர் ஹெல்ப் தி சைல்ட் சோ திஸ் இஸ் தி லா இஸ் அப்ளைட் ஹியர் என்னமா பாக்குறாங்க மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இந்த ஃபைவ் எலிமெண்ட்லயே இப்ப நம்ம பாத்துட்டோம் முதல்ல அந்த லிவர் வுட்ல பார்த்தோம் ஃபயர் ஃபயருக்கு போகுது அப்புறம் எதுக்கு எர்த்துக்கு போகுது எர்த்ல இருந்து மெட்டல் போகுது மெட்டல்ல இருந்து வாட்டருக்கு போகுது தி வுட் எலிமெண்ட் இஸ் த மதர் ஃபயர் அந்த ஃபயர் எலிமெண்ட் இஸ் த சன் ஆஃப் வுட் இது வந்து நம்ம முதலே பாத்துறோம் ஆனா என்ன இதுல எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எனர்ஜி உங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ்ல பாத்துருப்பீங்க அது வந்து அப்ப போனா அது ஒரு டாபிக் பெருசா போயிடும் பட் ஒன்லி திங் ஐ ஹவ் கிவன் யூ த 8 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டயக்னோசிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா வாட் இஸ் தட் ஒருத்தரா சொல்லுங்க பாப்போம் ஒரு 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 வரி சொல்லுங்க பாப்போம் 4 பேர் 8 இன்யாங் கமான் செல்வா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன் அண்ட் யாங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தி செகண்ட் ஒன் ஓ எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி ஜாங்க்ஃபோ அண்ட் எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி ஜாங்க்ஃபோ எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி சொல்லியிருக்கேன் அது ஜாங்க்ஃபோ வராது ஹார்ட் அண்ட் கோல்டு வரும் Heart and cold and excess and deficiency. Last one is exterior and interior. இது தான் 8 principles மனப்பாடமா இருக்கணும். டாக்குமெண்ட்ல யார் இது தெரியலன்னு சொன்னீங்கன்னா என்ன இது கேவலமா சொல்வாங்க. Already I have taken this class 8 principles க்கு சொல்லி இருக்கேன். 8 principles தான் நமக்கு அதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி தான் disease வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். So நீங்க you have to remember always என்ன 8 what are the 8 principles in and yang? இன்னுக்கு வந்து கோல்டு யாங்குக்கு வந்து ஹார்ட்டுசியன்சி இன்னுக்கு யாங்குக்கு வந்து அப்புறம் வந்து இன்டீரியர் வந்து இன்னு எக்ஸ்டீரியர் வந்து யாங் திஸ் இஸ் தி 8 பிரின்சிபல்ஸ் இப்போ இந்த 8 பிரின்சிபல்ஸ்ல நம்ம எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க பட் எவ்ரி திங் வில் பி இன்க்ளூடட் தட் பட் என்ன ஆகும்னா எக்ஸஸா இருந்துச்சுன்னா ஒரு எலிமெண்ட் எக்ஸஸ் அறிஞ்சிடும் எப்படி கண்டுபிடிக்கிறது பல்ஸ் டயக்னோசிஸ் தெரிஞ்சு போயிடணும் அப்புறம் வந்து சிம்டமேட்டிக்கா தெரியும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி இப்ப சாதாரண ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது நாக்க நீட்டுறாங்க சவப்பா இருக்கு என்ன சொல்லுவீங்க ஃபயர் எக்ஸஸ் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஃபயர் எக்ஸஸ் சொல்லுவீங்களா ஃபயர் எக்ஸஸ் சொல்லிடுவோம்ல ஹீட் ஹீட்டா இருக்க உடம்பு யார் வேணாலும் கண்ணு செவந்து போயிருக்கு என்னமோ ரத்துலாம் தூங்கலையாப்ப உஷ்ணம் அதிகமா இருக்கு என்ன தேய்ச்சி குழி எப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா திஸ் ஆர் சும்மா லேமேன் இது நம்ம பார்த்துட்டு நம்ம ஒன்றும் எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்க வேண்டாம் இது சூட்டு வலி இது வந்து குளிச்சு கோல்டுனால வர்ற இருமல்ல கோல்டுனால சளி இருக்கு கோல்டுனால இப்படி காலு இதா இருக்கு மரத்து போ இதெல்லாம் சொல்லுவோமா இல்லையா இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் இதுல எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது எக்ஸஸா இருந்தா பிளீஸ்ல நோட் இட் If there is excess of energy, write it down. If there is excess of energy, you have to sedate the sun.
ஒரு எக்ஸஸ் ஆயிருந்துச்சுனா என்ன பண்ணணும் மதர் அண்ட் சன் பார்த்துட்டோம் யார் மதர் யார் சன் என்கிட்ட கேட்காதீங்க எனிவன் எனிபடி வாண்ட் டு சே சம்திங் சுரேஷ் எல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் ஓகே பண்ணுங்க ஓகே இஃப் தேர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி யூ ஹேவ் டு செடேட் தி சன் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் வுட்னு சொல்லிட்டேன் வுட்டோட லிவர் ஆர்கன் இருக்கு ஆர்கன் வந்து இது இதுவும் மதர் சன் வந்து ஹார்ட் இப்ப நான் எக்ஸஸ் சொல்லும் போது என்ன யார வந்து செடேட் பண்ணணும் சன்னை செடேட் பண்ணணும் ஹூ இஸ் தி சன் ஆஃப் லிவர் சன்னை செடேட் பண்ணா மேடம் என்னப்பா சன்னை செடேட் பண்ணணும் ஹூ இஸ் தி சன் இப்ப பாருங்க சார்ட் பார்த்து சொல்லுங்க நான் ஐ அம் நாட் ஆஸ்கிங் யூ ப்ளைண்ட்லி ஹூ இஸ் தி சன் ஆஃப் லிவர் ஹார்ட் அவ்வளவுதான் இப்போ வந்து எக்ஸஸா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் இப்ப சனின் கேஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி லிவருக்கு எனர்ஜியே இல்லப்பா கிடைக்கல கிடைக்கல சரி விடுங்க அப்படியே லிவர் ஹார்ட்டுமே வருவோம் ஹார்ட்டுக்கு எனர்ஜியே கிடைக்கல ரொம்ப வீக்கா இருக்காங்க பம்பிங் ஹார்ட் ப்ராப்ளம் ஈவன் எவ்ரி திங் ஒரு ஹேவிங் ஆல் த ஹார்ட் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எல்லாம் இருக்காங்க அப்ப வந்து என்ன பண்ணலாம் we have to tonify the mother tonify பண்ணனும் ஆமா யார் அம்மா பண்ணனும் மதர டோனிஃபை if there is the deficiency liver right? deficiency you have to tonify the mother இப்போ இதுல என்ன மேடம் டோனிஃபை அம்மா மகன் சொல்லிட்டீங்க என்ன பாயிண்ட் போடுறது அது கேட்க மாட்டேங்கறீங்களே வரதரோ சரி இப்போ ஹார்ட் இப்போ டெஃபிஷியன்சி சொல்லிட்டோம் முன்னால இருக்கிற பாயிண்ட் வந்து லிவருடைய பாயிண்ட் அப்ப ஹார்ட்டுடைய லிவர் பாயிண்ட் வந்து லிவர் டூ ஹார்ட்டுடைய லிவர் பாயிண்ட் வந்து சாரி லிவர் லிவரோட ஹார்ட் பாயிண்ட் வந்து லிவர் டூ ஆமா கரெக்ட் சார் டோனிஃபிகேஷன்ல you can see yes Govind Raman sir solunga what is the point for edhukku madam tonification of heart higher point adhu higher point heart na answer solliten heart ku tonification point vandu adhu vandu heart udaya lung idu inda point irukku heart 9 varalam heart 9 varra illa 8 madam மேம் லிவர் 8 லிவர் 8 வராதுப்பா ஹார்ட் நீங்க வந்து இங்க வந்து ஹார்ட்டுடைய அம்மாங்கறப்ப ஹார்ட்டுடைய அம்மாங்கிறது உட் பாயிண்ட் ஹார்ட் 9 வரணும் H9 am I correct okay இப்போ நான் முத சொல்லிட்டேன் லிவர் 2 னு சொன்னேன் அது எல்லாரும் குழம்பி இருப்பீங்க லிவர் 2 ங்கிறது வந்து actually ஃபயர் பாயிண்ட் ஆஃப் லிவர் அது வந்து நீங்க செடேட் பண்ணலாம் எக்ஸஸா இருந்தா am I correct correct madam okay you are having the chart in your hand but please go on again நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன பசில் மாதிரி போட்டு பாருங்க அந்த டோனிஃபிகேஷன் பாயிண்ட் அண்ட் செடேஷன் பாயிண்ட் அந்த சார்ட்ல இருக்கும் எதுக்குன்னு இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு புரியாது அத போய் பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் லிவர் இப்போ நம்ம புரிஞ்சு போச்சு இப்படியே தான் நம்ம எல்லா ஸ்கிரீன்ல இருந்து லங்குல இருந்து விச் அவர் எலிமெண்ட் இஸ் விச் அவர் ஆர்கன் இஸ் டெஃபிஷியன்ட் வி ஆர் கோயிங் டு டு த டோனிஃபிகேஷன் டெஃபிஷியன்ட் என்ன இருக்கா டோனிஃபிகேஷன் செடேஷன் ஐ மீன் செடேஷன் சொன்னாலே எக்ஸஸ் அர்த்தம் இதுக்கு என்ன என்ன வந்து என்ன மேடம் இதோட இது வாட் இஸ் த வி கேன் ஹேவ் த சயின்டிஃபிக் ரீசன் நீங்க கேட்கலாம் ஒண்ணுமே இல்லை நம்ம சாதாரணமா அம்மா குழந்தை நல்லா இல்லைன்னா அம்மா வந்து ஒரு ஹெல்ப்புக்கு போற மாதிரி முதல்ல சொல்லிட்டேன் இஃப் இட் இஸ் ஒரு டெஃபிஷியண்டா இருந்தா அது நாரிஷ் பண்ணுது அப்படின்னு வாட் இஸ் த மீனிங் ஃபார் தி எக்ஸஸுக்கு போய் ஏன் வந்து செடேட் பண்ணணும் இப்போ லிவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் லிவர்ல வந்து ஃபயர் எக்ஸஸா போயிருச்சுன்னா அந்த கோபம் அதிகமாச்சுன்னா விச் ஆர்கன் வில் கெட் அஃபெக்டட் எனர்ஜி ரொம்ப அதிகமாயி இந்த ஹார்ட் வில் கெட் அஃபெக்டட் இல்லையா அப்ப நீங்க செடேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பவர் இது வராது எனர்ஜி வராது கொஞ்சம் அணை போட்டுடலாம் இப்ப குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன சொல்லுவேன் நானு we have to do the sedation in the liver 2 ல நீங்க பண்ணணும் we have to do the sedation of the liver 2
அப்ப அந்த குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவா இருந்தாங்கன்னா கோபமா இருந்து தூக்கி தூக்கி எறிவாங்க, அதெல்லாம் வந்து சரியாயிரும். சோ திஸ் இஸ் த வே வி ஹவ் டு ட்ரீட் த சன். இப்ப நமக்கு மதர் சன்லா தெரிஞ்சிருச்சா, மதர் சன்லா ஸ்டேஸ் இன் கேசஸ் ஆஃப் த டெஃபிஷியன்சி யூ டோனிஃபை த மதர், இன் கேஸ் ஆஃப் எக்ஸஸ் யூ செடேட் த சைல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் கேன் பி சைன் ஆஃப் கிட்னி வாட்டர் டெஃபிஷியன்சி. Then what, so you do the donify your metal element. Metal element oda point vandu kidney point vandu 7 adoda amma adha vandu you have to donify. This is the example. Inna ore ore example ketittu ungala neenga oru yara therinjavanga bal solringa, I will be happy. Adhu onnu solren, adhu peruga neenga vandu we can go pass on to the next topic. Ipa idha paathukonga unga chart ve na solren. Ipa chart la vandu spleen irukku, spleen yellow color la irukku. எல்லோ கலர்ல இருக்கு, லங் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, மெட்டல் லார்ஜ் இன்டெஸ்டைன் அது எல்லோ ஒயிட் கலர். இப்போ இந்த ரெண்டு கலரையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் ஐ ஆம் டெல்லிங் தெர் இஸ் எ டெஃபிஷியன்சி இன் லங் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட் யூ வில் டூ? லங்கு டோனிஃபை பண்ண மேடம். எதை டோனிஃபை பண்ணணும்? டோனிஃபை ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் டோனிஃபை. என்ன குடுப்பீங்க? SP எதுக்கு மேடம்? லங்குடைய லங்கு இது வந்து எக்ஸஸ் ஆயிருக்கு சார். எக்ஸஸ்னா LU5 சொன்னேனே மேடம். ஐயோ, லங் எக்ஸஸ் ஆனா இல்ல, LU5 க்கு நீங்க போக கூடாது. கிட்னிக்கு வந்துறணும், கிட்னிக்கு வந்துறணும், கிட்னிக்கு வந்துறணும். ஆமா, LU5 அவர் கரெக்ட்டா சொன்னாரு கோதண்டராமன். நீங்க எல்லாம் குழம்பிட்டு இருக்கீங்க. அதாவது லங் 5 வாட்டர் பாயிண்ட். எக்ஸஸ்னா என்ன சொல்லிருக்கேன்? சன்ன வந்து லங்கோட சன் யாரு? கிட்னி. எஸ் 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 கிட்னி செடேட் கிட்னி. ஆமா, அது கரெக்ட்டா அவர் சொல்லிட்டாரு, லங் 5 சொல்லிட்டாரு. இப்போ வந்து நீங்க இதுவே வந்து ஸ்ப்ளீன் 5 னு போட்டீங்கனா ஸ்ப்ளீனோட எக்ஸஸ் ஆறஞ்சினா லங்க வந்து நீங்க செடேட் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நேரத்துல முடிய போது திரும்பி லாகின் பண்ணி வந்துருங்க. திரும்பி லாகின் பண்ணிருங்க. போச்சுதா? ஓகேயா? நீங்க ப்ரோசீட் பண்ணு மேடம். 9 நிமிஷம் இருக்கு மேடம், பண்ணுங்க. ஓகே, ஆமா ஆமா, 9 மினிட் இருக்கு, 9:43 இருக்கு. சரி பாப்போம். இப்போ இது முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ஆர் யூ கிளியர் வித் தட் டோனிஃபிகேஷன் அண்ட் செடேஷன்? எஸ் மேடம். ஓகே, we will pass on to next rest. எல்லாம் கிளியரா புரிஞ்சது, பட் அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம. ஆமா, எலி உடம்ப எல்லாம் நுழைஞ்சிருச்சா? ஒரு சினிமால இருக்கு ஹரிதாஸ்ல. பால் மட்டும் நுழையல, பால் மட்டும் நுழையல, செல்வக்குமார் இருக்கு. ஓகே, தென் ஓகே, we will be இருந்துச்சுன்னா அதோட குழந்தை அப்பதான் உங்களுக்கு அதை சொன்னேன், அந்த சன்னை வந்து கிட்னியை வந்து நம்ம செடேட் பண்ணணும்.
என்ன இது டோனிஃபிகேஷனுக்கு அடுத்த வேர்ட் என்ன ரீஇன்ஃபோர்ஸ் என்ன சொல்வான் ரீஇன்ஃபோர்ஸ் இன்ஃபோர்ஸ் செடேஷனுக்கு ரிடியூஸ் பண்றது அப்புறம் இன்கிரீஸ் சொல்லலாம் இன்கிரீஸ் இன்கிரீஸ் த எனர்ஜி டோனிஃபை த எனர்ஜி ரீஇன்ஃபோர்ஸ் த எனர்ஜி அப்புறம் செடேஷனுக்கு ரிடியூஸ் த எனர்ஜி டிஸ்பர்ஸ் த எனர்ஜி இந்த வேர்ட் எல்லாம் பார்த்துட்டு பழம்பாதீங்க சோ திஸ் இஸ் த வே வி ஆர் கோயிங் டு ட்ரீட் த மதர் சன் லா General principle is to tonify the mother in case of deficiency to reduce the son in case of excess. For example, the liver is excess, you should reduce the heart. The kidney is deficient, you should tonify the lung. ஏற்கனவே நான் கிளியரா சொல்லிட்டேன். I don't want to waste in the chart பாத்துக்கங்க. இது ஒரே ஒன்னு மட்டும் வாசிக்கிறேன். Deficient in the spleen la heart tonify பண்ணு. Lung deficient வந்து spleen tonify பண்ணு. எல்லா mother இதெல்லாம் mother. Excess வந்து spleen வந்து excess இருந்துச்சுனா வீட்ல வந்து எப்பவுமே ஒரு ஹார்மனி இருக்கணும் வைஃப் ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு ஹார்மனி இருந்தாதான் வீட்ல வந்து எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு அதனான அக்ரி டு டிஸ்அக்ரி கூட பரவாயில்ல நீ அப்படிதான் இரு நான் இப்படிதான் இருனா கூட பரவாயில்ல பட் நோ சண்டை ஆமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த இது இல்லைன்னா உங்களால என்னமே பண்ண முடியாது அப்படின்னு ஆக்சுவலா வந்து ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டையுமே என்ன ஐ எம் நாட் இது இல்ல விசிபிள் இல்ல எனக்கு எங்க போச்சுன்னே தெரியல வீடியோவை காணும் சரி இப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் செகண்ட் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க நான் வந்து என்ன வீடியோ எங்க இருக்கு நீங்க பாக்குறீங்க என்னன்னா ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹேர் தி லவ் எல்லாரும் அவங்கவுங்க லெஃப்ட் கையும் ரைட் கையும் பார்த்துக்கோங்க ரைட் ரைட் ஹேண்ட் will be your wife yeah left hand will be you right hand is wife yes ஆமா எப்பவுமே ரைட் ஹேண்ட் வைஃப் தான் லெஃப்ட் ஹேண்ட் will be husband இப்போ இதுல என்ன ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னா பல்ஸ் எல்லாருக்கும் பல்ஸ் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் டாக்டர் வந்து உங்களுக்கு பொசிஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சாதாரணமா சொல்றேன் பிகாஸ் ஐ டேக் அதர் கிளாஸ் இன்னொரு தடவை நல்லா எடுக்கிறேன் பல்ஸ் ரீடிங்ல லெஃப்ட் லெஃப்ட் கையில இந்த படத்தை பாத்துக்கங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சூப்பர்ஃபிஷியலா இந்த நான் சன்னு ஒரு காமிக்கிறேன் பாத்தீங்களா அந்த இடம் இந்த இடம் வந்து ஹார்ட் அடுத்தது வந்து லிவர் வுட் இப்படி வாங்க ஃபயர் வுட் கிட்னி ஆனா நீங்க வந்து இதை எப்படி நினைவு வச்சுக்கணும்னா உங்களுக்கு புதுசா சொல்றேன் நம்ம வந்து கிரியேட்டிவ் சைக்கிள் பார்த்தோம்ல ஜெனரேஷன் சைக்கிள் வாட்டர் எலிமெண்ட் இருக்கு இல்லையா வாட்டர் எலிமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துல சீன்ற இடத்துல வாட்டர் எலிமெண்ட்டுக்கு அடுத்து என்ன வரும் வுட் வரும் வுட்டுக்கு அடுத்து என்ன வரும் ஃபயர் வரும் ஃபயர் வருமா ஃபயர் வரும் சோ திஸ் இஸ் த வே வி ஹவ் டு ரிமெம்பர் இப்போ இங்க ஒரு தப்பா போட்டிருக்காங்க நம்ம அடுத்த நாள் அடுத்த படத்துல இதுதான் இப்ப இது வந்து வாட்டர் can you see me the my cursor yeah yes yes this is water this is wood and then fire again இங்க வந்து ஒரு fire இந்த fire இது வந்து small fire this is a major fire இது minor fire fire க்கு அடுத்து என்ன வரணும் what is the this sun of fire earth earth next என்ன வருது metal metal again you are coming cross it water wood
and fire in the cross பண்ணுங்க fire fire and then earth and metal this is the way நீங்க அஞ்சு எலிமெண்டியும் கூட எக்ஸ்ட்ரா ஏரியாஸ் மைனர் அண்ட் மேஜர் ஃபயரையும் பார்த்துட்டீங்க this is the way சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறது எல்லாமே வந்து யாங் ஆர்கன் என்ன ஆர்கன் யாங் ஆர்கன் சூப்பர்ஃபிஷியலா யாங் ஆர்கன் யாங் ஆர்கன் அத வந்து அந்த இத பாக்கோ இப்ப பாருங்க இதுல வந்து ஹார்ட் வந்து டீப் பல்ஸ்ல இருக்கும் லிவர் வந்து டீப் பல்ஸ்ல இருக்கும் அப்புறம் கிட்னி வந்து டீப் பல்ஸ்ல மேலாக மேலோட்டமா இருக்கிறதுல ஆமா கிட்னி வந்து டீப் டீப் பல்ஸ் தான் லெஃப்ட் சைடுல லெஃப்ட் சைடுல எப்படி கிட்னில இருந்து ஆரம்பிக்கிறாங்க கிட்னி வுட் வாட்டர் ஐ மீன் வாட்டர் வுட் அண்ட் ஃபயர் அகைன் ஃபயர் எர்த் அண்ட் இதுல மேலாக இருக்கிறது எல்லாமே வந்து இன்னார்கன் சாரி யாங் ஆர்கன் இது வந்து ஆக்சுவலா சூப்பர்ஃபிஷியல் மேல் நாடி இது ரைட் சைடுல கையை கை ரைட் சைடு இப்ப லெஃப்ட் சைடே பாக்குறேன் சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறது இங்க வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அது வந்து கால் பிளாடர் ஆமா இப்ப நான் சொன்னல வாட்டர் வுட் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் இட் கிளியரா இருக்கா இன்ன இன் ஆர்கன் டீப்ல வந்து சொல்லுங்க லிவர் கிட்னி நீங்க எப்பவுமே இப்படி போங்க உங்களுக்கு மறக்கவே மறக்காது வாட்டர் எலிமெண்ட்க்கு அடுத்து வுட் வுட் எலிமெண்ட்க்கு அடுத்து ஃபயர் எலிமெண்ட் இப்படி போனீங்கன்னா மறக்கவே மறக்காது நினைவுக்காக வச்சுக்கிறேன் அப்ப சரி ஏன்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இங்க இட வலது கை வலது கையை தொட்டு பாத்துக்கோங்க அவங்கவுங்க பாத்துக்கோங்க எல்லாமே